இது மெட்ரோ மச்சியின் காதல் ரேடியோ. ஒரு வழியா எப்படியாச்சும் லவ் சொல்லிடணும்னு அரவிந்த் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள வர்ஷாவே பேச ஆரம்பிச்சா. ஆனா வர்ஷா கிட்ட ஏதோ ஒரு பதட்டம் இருந்தத அரவிந்த் பார்த்தான். எப்படியாச்சும் என்னை காதலிக்கிறேன்னு சொல்லிடுன்னு மனசுக்குள்ள கேட்க ஆரம்பிச்சான். ஆனா வர்ஷா அரவிந்த் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டா. அப்படி அவன் சொன்னதை கேட்ட அரவிந்துக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ட்ராக் வேற மாதிரி போகுதுன்னு அவன் முகம் மாற ஆரம்பிச்சது. 1 மந்தா ஃபைனல் இயர்ல ஒரு பையன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி தன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதாகவும் அவங்ககிட்ட பேசி தன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லணும்னு வர்ஷா அரவிந்த்கிட்ட கேட்டா. இதை ஏன் வர்ஷா அரவிந்த்கிட்ட சொன்னான்னா, அரவிந்த் காலேஜில் சில விஷயங்களை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்தான். ஆனால் வர்ஷா சொன்னதை அரவிந்தால் ஏற்றுக்கவே முடியலை. ஏன்னா அவன் எதிர்பார்த்து வந்த விஷயம் வேறு, பட் அங்கே நடந்திருக்கிற விஷயம் வேறு. ஏகப்பட்ட கற்பனையோடு வந்த அரவிந்துக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் அரவிந்த் இப்போ இதை விட்டால் வேற சான்ஸ் கிடைக்காதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம வர்ஷாவை பார்த்து, நீ யாரையாவது லவ் பண்ணுறியான்னு கேட்டான். இதை கேட்ட வர்ஷாவுக்கு ஒன்றுமே புரியல. இவன் எதுக்கு இப்படி கேட்குறான்னு மனசுக்குள்ளே யோசித்தபடி கொஞ்சம் சைலண்டாக பேச்சில் தடுமாற்றத்தோட, இல்லை அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னான். அவள் அப்படி சொன்ன உடனே, அரவிந்த் நான் உன்னை 1 வருஷமாக லவ் பண்ணுறேன், பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுன்னு தன்னோட மனசில் இருந்த லவ்வை வர்ஷா கிட்ட படப்படன்னு சொல்லிட்டான். எதிர்பார்க்காத விஷயங்கள் சில சமயம் நடக்கும்போது அந்த விஷயம் நமக்கு பிடிக்காத பட்சத்தில் அதிர்ச்சியும் கோபமும் வர்றது இயல்பு தானே. வர்ஷாவுக்கு செம்ம கோபம். எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வேகமாக கிளம்பிட்டாள். அவள் போனதை பார்த்த அரவிந்த் ஏதாச்சும் சொல்லிட்டு போ வர்ஷான்னு சத்தமாக கத்த ஆரம்பித்தான். எல்லோருக்கும் முன்னாடி அவன் அப்படி கத்துனதை வர்ஷாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. வேகமாக நடந்து போயிட்டு இருந்த வர்ஷா திரும்பி அரவிந்திட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னான். அவள் சொன்ன விஷயத்தை கேட்ட அரவிந்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இனி காதலிக்கிற நோக்கத்தோட தன்கிட்ட பேச முயற்சிக்க வேணான்னு கோபமாக சொல்லிட்டு வேகமாக போயிட்டா. நமக்கு கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் நம்ம கையை மீறி போனால் எப்படி இருக்கும்? வார்த்தையால் சொல்ல முடியாத வலிகள் கண்ணில் கண்ணீராகவும் இதயத்தால் தாங்க முடியாத வழியாகவும் இருக்கும். இது காதலில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த செகண்ட் அரவிந்துக்கு புரிஞ்சது ஒன்று மட்டும்தான், வர்ஷாவோட லைஃப்பில் இனி நாம் இல்லை, தன்னோட லைஃப்லையும் இனி வர்ஷா இருக்க போகிறது இல்லை. இதை நினச்சிக்கிட்டே ரொம்ப சோகமாக அரவிந்த் அங்கேருந்து கிளம்புனான். வர்ஷா கிட்ட அரவிந்த் லவ்வை சொல்லியிருப்பானா இல்லையாங்கிற ஆர்வத்தோட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அவன் தன்னோட ரியாக்ஷனை மாற்றிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேஷுவலாக பேச ஆரம்பித்தான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண விஷயத்தை பற்றி துருவி துருவி கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அரவிந்த் தான் வர்ஷா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதாகவும் வர்ஷா தன்கிட்ட டைம் கேட்டிருக்கதாகவும் போய் சொன்னான். அதை கேட்டுட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கை கொடுத்து உற்சாகமா வர்ஷா லவ் அரவிந்த்னு சொல்லி அரவிந்த்கிட்ட ட்ரீட் கேட்க, அங்கே அரவிந்தோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்த மட்டும் எதுவும் பேசாமல் ரியாக்ஷன் கொடுக்காம அமைதியாக இருந்தான். அவன் பேர் தியாகு. அரவிந்தும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருக்கும்போது தியாகு மட்டும் கண் கலங்கிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புனான். அது அரவிந்த் கவனித்தபடி அமைதியாக இருந்தான். தியாகு எதுக்காக கண் கலங்கினான்? அரவிந்த் ஏன் போய் சொல்லணும்? அரவிந்த் மனசுடைஞ்சு போகிற அளவுக்கு வர்ஷா என்ன விஷயம் சொல்லியிருப்பா? காத்திருப்போம். சொல்வதற்கு நானும் கேட்பதற்கு நீங்களும். அடுத்த வாரம் இக்காதல் கதையின் தொடர்ச்சியில் இணையும் வரை மெட்ரோ மச்சியுடன் இணைந்திருங்கள். இது காதல் ரேடியோ.